வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரட் கேக் எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட் 1 கப், பால் 1 கப், சர்க்கரை 1 கப், கோதுமை மாவு 1 கப். 50 கிராம் அளவுக்கு வந்து கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஒரு கடாயில் போட்டுக்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போகிறோம். இப்போ இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கோதுமை மாவோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நான் சுகர் சேர்த்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதே வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் இதே கேக்கை செய்யலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு அதே அளவுக்கு வந்து ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாவை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த கேரட் கேக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கேரட் சேர்த்துருக்கதே வந்து நீங்கள் வந்து கேக் சாப்பிடும்போது தெரியவே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து 1 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 50 ml அளவுக்கு கோல்டு வின்னர் சேர்த்துக்கலாம். ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக சமைக்கிறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, கேக்கில் வந்து அந்த ஸ்மெல் தெரியும். இப்போ வந்து பாக்கி இருந்த பாலையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். வந்து திக்காக இல்லாமல் லைட்டாக வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. மாவு நார்மலான பதத்தில் இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு இப்போ தெரியும், மாவு வந்து இப்படி எடுத்து ஊற்றினோம்னா கரண்டியில் கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ இதில் வந்து சிறிதளவு வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கோம். துருவன கேரட் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வேறு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் கூட. இப்போ நான் இதில் வந்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் செய்யக்கூடிய இந்த கேக் வந்து நீங்கள் வந்து குக்கர்லேயும் செய்யலாம், நார்மலாக கடாயிலையும் வேணாலும் செய்யலாம். இப்போ வந்து இதுக்கு நான் இதில் ஒரு கடாயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ செஞ்சு வச்ச அந்த மாவையும் சேர்த்துக்கிட்டோம். மாவு அதில் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்து லைட்டாக வந்து தட்டி விட்டுக்கோங்க மாவை. இப்போ வந்து நான் இதில் முந்திரி பருப்பு வந்து மேலே சேர்த்துக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் கேரட்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டோடதே தெரியவே தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து ஒரு லிட் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஊற்றி வச்ச இந்த மாவை வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து லிட் போட்டு மூடி வச்சிடுறோம். 45 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நம்மளுடைய சூப்பரான சுவையான கேரட் கேக் ரெடி ஆயிரும். இது கூட நீங்கள் தேங்காய் வேணாவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாரியே வந்து நீங்கள் குக்கர்லேயும் வேணாவும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேக் நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வச்ச அளவோட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேக் வந்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ கேக் வந்து வெந்துருச்சான்றத ஒரு டூத்பிக் இல்லைன்னா சினுக்கறிக்கு வச்சு வந்து நீங்கள் லைட்டாக குத்தி பாருங்கள். கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. கேக் எப்பயுமே வந்து
பாத்திரத்திலேருந்து எடுக்கும்போது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் வந்து தானாகவே வந்து கேக் வந்து பாத்திரத்தை விட்டு பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம மேலே விட்டிருந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான ரொம்பவே சாஃப்டான கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கேரட்டே வந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி கோதுமை மாவில் கேரட் போட்டு செஞ்சு கொடுத்தது தான் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மைதா சேர்க்காமல் செய்கிறனால இந்த கேக் ரொம்பவே உடம்புக்கும் நல்லது கூட, நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.